இங்கெல்லாம் வரக்கூடாது சார். ஆர்டர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே கொண்டு வந்துடும் சார். ஆதார் கார்டு காமிச்சா உள்ள விட முடியாது சார். ப்ளீஸ் கோ அவுட். இது என்ன சரியா பாரு போலீஸ் சார். முதலாளி ரூம் பேஸ்மெண்ட்ல இருக்கு சார். எனக்கு செம்பவளுக்கு கல்யாணம் பிக்சர் இருக்கு சார். அவங்க வீட்டுல தந்தி பேப்பர் எல்லாம் வாங்குறாங்க சார். போட்டோ கிட்ட வந்து கஷ்டமா போயிட்டு ஏற்கனவே 30 நான் சொல்றேன் கேட்டு உனக்கு ஒண்ணாகாது. ஓகே சார். இது என்ன செய் உள்ளவை மைதா மாவு இருக்கா? அதுல மார்ஜினே கிடையாது சார். அதை நாங்க செய்யறது இல்ல சார். மைதா மாவு எங்கடா சார்? மைதா மாவு. ஓகே. பிளாஸ்டிக் பேக் பாவம் போடுறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வேணும். இருங்க சார். பேக்கிங் டேப் இருக்கா? ஸ்டிக்கிங் டேப். ஒரு டிராவல் பேக் வேணும். பேக் எங்க இருக்கு? அங்க வச்சிருக்கேன். ஊருக்கே போய் சொல்றீங்களா? எரியா. தேங்க்யூ சார். கத்தி வேணும். செம்பகவல்லி சார் பாக்கெட்டை எடு. கோஆபரேட்டிவ் சொசைட்டில வேலை பார்க்கறேன் சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார். என் லட்டு சார். இன்னொன்னு இல்ல சார், செம்பகவல்லியே போகும் சார். இன்னொரு பாக்கெட் எடு. கத்தி கேட்டேன்னா? இல்ல மெல்லமா தானே கேட்டீங்க. அங்க இருக்கு சார். பாக்கெட் எடு. ஜிப்பு போச்சுன்னா தரக்க வரா சார். அப்புறம் ரிப்பேர் பண்ண 20 ரூபா கேட்பான் சார். அது எக்ஸிட். என்ன விஷயம் சொல்லு சார். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, கேக்குறீங்களா? யோ, இப்படி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கிய? இப்பதான் ஒருத்தன் வந்து கதை சொல்றேன்னு சொல்லி குரங்காட்டி வித்த காமிச்சிட்டு போனா நீ என்ன வித்த காட்ட போற? இல்ல சார், நான் சொல்ல வந்தது அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நான் படம் எடுக்க போறேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? தமிழ் சினிமாவோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஆர்டிஸ்டுங்க நடிச்ச படத்தை தவிர வேற எந்த படமும் இப்ப ஓடுறது இல்ல. என்னதான் புதுமுகங்களை வச்சு கஷ்டப்பட்டு படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் காப்பி வரையில கொண்டு வந்தா